பின்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். மே 13 தேதி தாம் பிரதமராக பதவியேற்ற போது 4:05 மணிக்கு அலங்கள் மின்வெட்டு ஏற்பட்டதன் மூலம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்ததாக பதில் ஜனாதிபதி விக்ரமசிங்கே விசேஷ அறிக்கையில் விளக்கம் அளித்துள்ளார். இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கு போஷாக்கான உணவு வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் சீனாவினால் 1000 மெட்ரிக் டன் அரிசி கல்வி அமைச்சிற்கு வழங்கப்பட்டது. கொழும்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. வாக்கெடுப்பை தவிர்க்கப் போகிறோம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் MP இந்த சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச சபையில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் மதுசூதன் தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையில் உள்ளூராட்சி மன்றங்களை கலைப்பதே சிறந்தது என்ற கருத்தை தெரிவித்தார். இலங்கை செய்திகள். இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கு போஷாக்கான உணவு வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் சீனாவினால் 1000 மெட்ரிக் டன் அரிசி கல்வி அமைச்சிற்கு வழங்கப்பட்டது. அந்நாட்டின் 9 மாகாணங்களுக்கு உட்பட்ட 1,100,000 மாணவர்களுக்காக ஒரு நேர போஷாக்கான உணவை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். 1000 மெட்ரிக் டன் அரிசி உத்தியோகபூர்வமாக சீன தூதுவர் சிங் ஹோங் கல்வி அமைச்சின் செயலாளர் AMN ரணசிங்கேவிடம் அளித்துள்ளார். இந்த செயல்பாடு மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசேஷ உதவி என்பது குறிப்பிடத்தக்கது. வறுமை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகிய காரணிகளை கருத்தில் கொண்டு பாடசாலை உணவு திட்டத்திற்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். ஒருவேளை உணவுக்கு ஒதுக்கப்படும் ₹30, ₹60 உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2 கட்ட அரிசி தொகுதியாக பாடசாலை மாணவர்களுக்காக மேலும் வழங்கப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. வாக்கெடுப்பை தவிர்க்கப் போகிறோம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் MP இந்த சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். ஏனைய கட்சிகளோடு மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் கூறியுள்ளார். இந்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்றத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலுக்கு பேர்களை முன்னிலைப்படுத்தியிருக்கிறவர்கள் தமிழ் தேசிய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை எந்தொரு விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்றும், அது மட்டுமல்லாமல் வந்து இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றம், அடிப்படை மாற்றம், விசேஷமாக தெற்கிலே மக்கள் மட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கும் கூட ஒரு கிட்ட கூட அவர்களாலே அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அவர்களுடைய சிந்தனைகள் கிடையாதென்ற விடயத்தையும் வந்து உறுதிப்படுத்துகின்ற வகையிலே தான் அவர்களுடைய எங்களோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள். அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏகமனதாக இந்த புதன்கிழமை இந்த வாக்கெடுப்பில் வந்து கலந்து கொள்ளப் போவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. மே 13 தேதி தாம் பிரதமராக பதவியேற்ற போது 4:05 மணிக்கு அலங்கள் மின்வெட்டு ஏற்பட்டதன் மூலம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்ததாக பதில் ஜனாதிபதி விக்ரமசிங்கே விசேஷ அறிக்கையில் விளக்கம் அளித்துள்ளார். அதன் பின்னர் 2 மின்சாரம் 3 மணித்தியாலமாக குறைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு உரம் வழங்கப்பட்டு நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். ஜூலை மாதம் எரிபொருள் விநியோகத்திற்கு கடினமான காலமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் டீசல் இருப்புகள் பாதுகாக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மம மே 13 அகமதிக்கம் பாரகாத்த அவஸ்தாவேதி ஆர்த்திக கடாவட்டிமேன் பிரஷ்ன கணனாவாக் மட்டு எல்லா தீர்ணும் இவோ விசதகாண்ட தமை மங் கிரியாக்கல்ல தீர்ணும் இதா விதிர் பல கப்பாதுவ பே பகை. நல்லூர் பிரதேச சபையில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் மதுசூதன் தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையில் உள்ளூராட்சி மன்றங்களை கலைப்பதே சிறந்தது என்ற கருத்தை தெரிவித்தார்.
மேலும் அவர் பேசுகையில், ஒட்டுமொத்தமாக நாடளாவிய ரீதியில் காணப்படும் அரசு கொள்கையின்படிதான் இறுதி முடிவுகள் எட்டப்படும் என்றும், இந்நிலையில் 2 சபைகளில் மாத்திரம் உள்ளூராட்சி மன்றங்களை கலைக்கும் நிலை ஏற்பட்டால் உறுப்பினர்கள் சம்பளமற்று வேலை செய்ய போகிறோம் என தீர்மானங்களை நிறைவேற்றியது உண்மையிலேயே நகைப்புக்கு உரிய சட்டத்தின் வரம்பை அறியாமல் கதைக்கிற விடயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைக்கு துவிச்சக்கர வண்டியில பெண்கள் போய் வருகின்றார்கள். இரவு வேலைகளுக்கு பஸ்கள் இல்லாமல் சைக்கிள் இரவில் போய் வருகிறார்கள். உறுப்பினராக இருந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை செய்ய முடியாமல் இருக்கின்றது. களவுகள் அதிகமாக கோயில்களிலே ஒவ்வொரு நாளும் இந்த துவிச்சக்கர வண்டி திருட்டுகள் அதிகமாக இருக்கின்றன. குப்பைகளை, டீசல் இல்லாமல் குப்பைகளை உண்மையாக சொல்ல வேண்டும். உண்மையை சொல்லுகின்றேன். எங்களுடைய பிரதேச சபையிலும் சரி, சில வேறு வேறு பிரதேச சபைகளிலும் சரி, குப்பைகள் வந்து அகற்றது விலைத்திறன் இல்லாமல் போயிருக்கிறது. அவை மக்கள் ஒவ்வொரு நாளும் கடிந்து கொள்கிறார்கள். அப்ப வீதி விளக்கு இல்ல, குப்பை இல்லை, இனி அடுத்த இதுக்கு வந்து நீடி கார் ரோடுகள் போடாது, வாழ்வாதார உதவி செய்தாலும் இனி அடுத்த கட்டத்துக்கு செய்யறதுக்கு இல்ல. இந்த பொருளாதார சிக்கல்ல எங்கள்கிட்ட உதாரணமா சொன்ன போல நெல்லூர் பிரதேச சபையில ₹3 மில்லியன் நிலையான வைப்பு இருக்கின்றது. அந்த வைப்பை வாழ்வாதாரமாக எடுத்து இந்த பொருளாதார சிக்கல்ல பாதிக்கப்பட்ட பெண்களை குடும்பங்களுக்கெல்லாம் அல்லது மாற்றுத்திறனுள்ள அந்த குடிமக்களுக்காவது எங்களால் வாழ்வாதார உதவிகளை, அதாவது வந்து அரிசி மா அன்றாட வாழ்க்கை செலவுகளை கொடுக்க முடியாமல் இந்த நிதிகளை வைத்துக் கொண்டும் உறுப்பினராகவும் செயற்படுவது எனக்கு உடன்பாடு. ஆகவே இது முன்னரே கலைய வேண்டிய சபை. 4 வருடம் பூர்த்தியாகி இப்பொழுது அரசுதான் அதை நீடிப்பு செய்து 6 மாதம் கடந்து சேர்ந்தது. இதை நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கதலைக்காக இருப்பது எந்த விதமான பிரயோசனம் இல்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவன், நான் நல்லது செய்திருந்தால் திருப்பவும் மக்கள் என்னை தெரிவு செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இன்றைக்கு இருக்கிறது. தெரிவு செய்யாவிட்டால் அது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் பேருக்கு மட்டும் கௌரவ உறுப்பினர்கள் சொல்லிக்கொண்டு இந்த கதலைகளையும் பதவிகளையும் அலங்கரிக்க நான் தயாரில்லை. கடந்த சில நாட்களாக யாழ் மாவட்டத்தில் வீசிய கடும் காற்று காரணமாக யாழ் வலிகாமம் தெற்கு, வலிகாமம் வடக்கு, வலிகாமம் கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பரப்புகளில் வாழை விவசாயத்தை மேற்கொண்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வாழைகள் பிஞ்சி குலைகளுடனும் வாழை பொத்திகளும் வெளித்தள்ளியவாறு முறிவடைந்து கிடக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் ஒரு சில நாட்களில் புதிய தொழில்நுட்பத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எரிபொருட்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இன்று மாலை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்தார். எரிபொருட்கள் வழங்கும் செயல்பாடுகள் வழமைக்கு திரும்பினாலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக பாஸ் நடைமுறையிலேயே எரிபொருட்கள் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஏனைய அரசாங்க நிறுவனங்களிலே பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் தங்களது கடமைக்கு செல்வதிலே, தங்களது அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதிலே பல இடர்பாடுகளை எதிர்கொண்டு வந்தார்கள். இதன் அடிப்படையிலே நாங்கள் பல மட்டக்களப்பு நகரிலிருந்து மிக தூரத்தில் இருக்கின்ற கிரான், வாகரை, கோப்பாவளி போன்ற பகுதியிலே கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களது நன்மை கருதி அவர்கள் ஐஓசி நிலையத்துக்கு வந்து எரிபொருள் பெறுவதிலே பாரிய தூரம் பயணிக்க வேண்டி ஏற்படும். இதன் காரணத்தினால் அந்த பகுதி அரசாங்க அலுவலர் பிரதானியுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் மிக அவசியமான உத்தியோகத்திற்கு தேவையான எரிபொருளை ஒரு கொள்கலனிலே கொள்ளுநர் செய்து அங்கு சென்று அவர்களுக்கு விநியோகிக்குமாறு கேட்டிருந்தோம். Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to